பிரியன், இதில் நாடாளுமன்ற தேர்தல் அதனோட கணக்குகள்லாம் பேசப்படுது. நேற்று ராகுல் காந்தி சொல்வது பாஜக செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது, வருகிற சட்டமன்ற தேர்தலையும் அது இழக்கும் அப்படின்றது. அமித்ஷா அவர்கள் 300 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் பாஜக ஆட்சி அமைப்பு, ரெண்டு தரப்பிலிருந்து ஒரு அனுமானம் கட்டப்படுது இல்லை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே ஒரு கட்சி வந்து மூணாவது டேர்ம் கோரும் பொழுது ஆன்டி இன்குமன்சி நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும். வந்து மக்கள்கிட்ட வந்து அது இல்லாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆன்டி இன்குமன்சி கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆன்டி இன்குமன்சியை மீட் பண்ணுற அளவுக்கு, அதை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு பாஜகவுடைய அந்த மோடியோட செல்வாக்கோ இல்லை பாஜகவுடைய அந்த செல்வாக்கோ இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ மோடியோட செல்வாக்கு இருக்குன்றதை நான் மறுக்கலை. அவருக்கு ஒரு பிம்பம், அவருக்கு ஒரு பிம்பம் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆஸ் அ பாஜக, ஆஸ் அ பார்ட்டி வந்து அதோடைய இமேஜ் வந்து கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த 9 வருஷ ஆட்சியில் ஆன்டி இன்குமன்சியில் அது வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரெண்டாவது வந்து அரசியலில் வந்து கடந்த காலத்தில் இது நடந்தது, இப்போவும் இதுதான் நடக்கும் அப்படிலாம் எதுவுமே ரூல் அவுட் பண்ணவே முடியாது. இப்போ நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம், இது 1+1=3 ஆகலாம். அதனால் வந்து ஏன்னா மெஹபூபாவும் பாஜகவும் கூட்டணி வச்ச நாடு தான் அது ஆக்சுவலாக. மெஹபூபாவும் பாஜகவும் கூட்டணி வச்ச நாடு தான், அதனால் வந்து யார் யாரோட கூட்டணி சேருவாங்கலாம் சொல்ல முடியாது. நல்லு மம்தாவும் காங்கிரஸும் சேருவாங்களா, இல்லை கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் சேருவாங்களா? இன்றைய தேவை என்ன? இன்றைய தேவை தான் இந்த முடிவுகளை தீர்மானிக்கிறது ஆக்சுவலாக. இன்றைய தேவை என்ன? எதிர்கட்சிகளுக்கு மனுஷ புத்திரன் சார் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றத அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சொல்லும்பொழுது பாஜகவை அகற்ற வேண்டிய இடத்துல வந்து அந்த சிங்கிள் ஒன்லைன் அஜெண்டா, யார் வரக்கூடாதுன்றதான் அஜெண்டா. தமிழ்நாட்டில் அந்த வரக்கூடாதுன்றதில் க்ளீனாக இந்த கட்சிகள் இருக்கிற மாதிரி ஒரு இன்னும் வைடர் ரேஞ்சில் வந்து ஆல் இண்டியா லெவலில் அதை கொண்டு போகிறாங்க. யார் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த வரக்கூடாது அப்படின்றத பார்க்கும்பொழுது இடையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் தகராறு, இல்லை மம்தாக்கும் காங்கிரஸுக்கும் தகராறு, இல்லை வேறு யாருக்கும் தகராறு, இந்த தகராறுலாம் ஓவர் கம் பண்ணி தான் நீங்கள் உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும். அடைய முடியாது கிடையாது. நட்டா அவர்கள் சொல்கிறாங்க, இந்த எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு. அப்போது இந்திரா காந்தி காலத்தில் யாரெல்லாம் சிறையில் தள்ளினாங்களோ அவங்கெல்லாம் காங்கிரஸோடு நெருக்கம் காட்டுறதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குன்னு கிண்டல் பண்ணுறாங்க. அது கரெக்ட், அதான் நான் சொன்னேன், மெஹபூபாவை கட்டி தழுவினவங்க தானே பாஜக. அதனால் வந்து பயங்கரவாத கட்சின்னு சொல்லிட்டு அதை கட்டி தழுவினவங்க தானே பாஜக. அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அரசியலில் கடந்த காலங்களில் பல விஷயங்கள் நடந்திருக்கும் சார். கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்க முடியாது. அடுத்த ஸ்டெப்பை யூ கெனாட். அப்புறம் இந்திரா காந்தியோட வந்து எத்தனையோ யூபிஎல்லாம் கூட இருந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து நெட்டாக்கு தோணலையா? யூபிஎல்லாம் இந்த கட்சிகள்லாம் இருந்திருக்கு. அதனால் அப்போல்லாம் வந்து நெட்டாக்க தோணலையா? எல்லாமே அரசியலில் வந்து பல்வேறு சமயங்களில் பல்வேறு கட்சிகள் திமுகவும் பாஜகவும் கூட தான் கூட்டணி இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அதனால் இதெல்லாம் பல்வேறு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்த அடியை நீங்கள் எதிர்காலத்தில் எடுத்து வைக்க முடியாது. இது ஜெயலலிதா ஒரு புக்கில் அழகாக சொல்லுவாங்க, அரசியலில் கடந்த காலத்தை பார்க்கவே கூடாது, எதிர்காலத்தை தான் பார்க்கணும். கடந்த காலத்தை பற்றி பேசினீங்கன்னா யூ கெனாட் மூவ் ஃபார்வர்ட். பாஜகவுக்கோ அமித்ஷாவுக்கோ எதிர்கட்சிகள் ஒன்றுபடுவதை பார்த்து ஒரு பதட்டமோ பயமோ இல்லை, அவங்களுக்கு இயல்பாக ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன, இவங்க ஒன்றே சேர மாட்டாங்கன்னு நினச்சாங்க. இவங்களை ஒரு டேபிளில் கொண்டு வந்துட்டாங்கல்ல, இவங்க ஒரு டேபிளில் வந்ததே அவங்களுக்கு பதட்டமாக இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் அடிப்படையான விஷயம், இவங்களை ஒரு டேபிள்லேயே கொண்டு வர முடியாதுன்னு அவங்க நினச்சாங்க. அதில் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க, பிஆர்எஸை த்ரெட்டன் பண்ணி உட்கார வைக்கிறதுல இதாகிட்டாங்க. அது அந்த ஒரு அம்மா கவிதாவை கூட்டி விசாரணை பண்ணாங்க, அதுலேருந்து அவர் சைலண்ட் ஆகிட்டார். அவர் அது அவர் அமைதியாக இருக்கார், அவர் வெளியே வரல. நீ உன் ஸ்டேட்டோட அவர் வெளில வராதுன்னு சொல்லிட்டாங்க பொழுது அவருக்கு, அவர் அதை விட்டு வெளில வரல. எலெக்ஷன் சமயத்தில் அவர் என்ன முடிவு எடுப்பார் தெரியாது. பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, நிறைய நம்பர்ஸ் கணக்கெலாம் சொன்னாங்க ஆக்சுவலாக. என்னோடய கணக்கு என்னென்னா, காங்கிரஸ் பிஜேபி டைரெக்டாக போட்டி போடுற மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளுற மாநிலங்கள் அல்லது வந்து காங்கிரஸ் இருக்கிற மாநிலங்கள், கிட்டத்தட்ட அதில் வந்து 156 சீட் இருக்குது. அது தவிர காங்கிரஸ் பிளஸ் மாநில கட்சிகள் இருக்கிற இடங்கள், அதில் காங்கிரஸும் இருக்குது. அந்த மாதிரி கட்சிகள் இடங்கள் வந்து 154 இருக்குது. இது ரெண்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட 316. இது தவிர ஆன்டி காங்கிரஸாக இருக்கிற திருணாமுல், மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால், அப்புறம் வந்து பிஆர்எஸ் சந்திரசேகர ராவ், ஸோ இந்த மாதிரி இவங்களை எடுத்தால் இதில் வந்து ஒரு 150 சீட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 460 சீட் இருக்குது. இதில் நீங்கள் பிஆர்எஸை விட்டு நீங்கள் ஆம் ஆத்மியை விட்டீங்கன்னா கூட ஒரு 410 சீட் இருக்குது. ஸோ ஒரு 400 சீட், குறைஞ்சபட்சம் 400 சீட்டில் இந்த காங்கிரஸ், காங்கிரஸோட கூட்டணி கட்சிகள், இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகளே மாநில கட்சிகளோடு சேர்ந்து முடிவு பண்ணினால் ஒரு டைரக்டான ஒரு சிங்கிள் கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 400ன்றது ஒரு முக்கியமான நம்பர். அது சிதம்பரம் கூட இந்த விஷயத்தை சொன்னார். அதனால நானும் கணக்கு போட்டு பார்த்தேன். அவர் சொன்னது தொடர்ச்சியாக 400 இடம் பொது வேட்பாளர். பிஆர்எஸ் வந்தாங்க, பிஆர்எஸ் வந்தாங்க வச்சுக்கோங்க, பிஆர்எஸ் வந்தாங்கன்னா டெஃபினட்டாக மேலே ஒரு இன்னொரு 17 இடங்கள் மேலே போட்டுக்கலாம். அப்புறம் ஆம் ஆத்மி அதில் இருந்தாங்கன்னா இன்னொரு 20+7 27 மேலே சேர்த்துக்கலாம். அது 454 போகும், 460 வரையும் போகும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவர்களுக்கு, ஆனால் இது வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து கணக்கு தானே தவிர,
இதை வந்து நீங்கள் ரியலாக வந்து அச்சீவ் பண்ணணும்னா இதற்கான அந்த வாட் யூ கால் தட் அந்த எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, அது சாதாரண எஃபர்ட்ஸ் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஆக்சுவலாக நீங்கள் கூட்டணி வச்சுக்கலாம், தொகுதி உடன்பாடு வச்சுக்கலாம், பொது வேட்பாளர் போடலாம்னு மூணு விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. ஆக்சுவலாக இதில் மூணுத்தில் நீங்கள் எது பண்ணாலுமே லோக்கல் கட்சிக்காரங்களை நீங்கள் உங்கள் தலைவர்கள் கிரவுண்டில் தலைவர்கள் தயாராக இருக்கலாம், தலைவர்கள் ஒரு புரிதலோட இருக்கலாம், எப்படியும் தோக்கடிச்சே தேரணும் பாஜக வந்துட்டு. ஆனால் உங்களுடைய லோக்கல் கட்சிக்காரங்க 42 தொகுதி வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, நான் 40 தொகுதியில் நிற்பேன், நீ 2 தொகுதி தான் நிற்கணும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸை பார்த்து மம்தா சொன்னாங்கன்னா அந்த அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தோணை எப்படி இருப்பான் அவன்? இவ்வளோ ஆடியன்ஸ்க்கே டெல்லியில் என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ்காரங்க, நாங்கள் நீ ஆம் ஆத்மியோடு பேசவே கூடாதுன்றாங்க. ஸோ காங்கிரஸ் ஒரு முடிவே எடுக்க முடியாது இப்படி இருக்குது. அதனால் வந்து இவங்களுக்குள்ளே இந்த இது இருக்குது. ஆனால் அந்த சிங்கிளே நாளைக்கு மோடி வந்துட்டா இன்றைக்கி ஆம் ஆத்மினால் கவர்மெண்ட்டே நடத்த முடியல, நாளைக்கு மோடி வந்துட்டால் பாதிப்பு அவங்களுக்கு தான், கவர்மெண்ட் நடத்த முடியாது அவங்களால. ரெண்டு மந்திரி உள்ளே இருக்காங்க, கவர்மெண்ட்டை ப்ராக்டிக்கலாக கவர்மெண்ட் நடத்த முடியல. எல்லாமே பொருளாதார ஏஜென்சிகள் எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். மாநிலங்களோட அதிகாரங்களை பறிக்கப்படுறத பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில் வந்து உச்சபட்ச மின்சாரத்துக்கு ராத்திரி 20% அவங்களே ஏற்றுறாங்க, மத்திய அரசே ஏற்றுறாங்க. இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தலையில் வந்து நாளைக்கு விழும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பல விஷயங்கள் இதில் பிரியன், பாஜக நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த காலம் அப்படியே தான் நடக்குன்றதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் இல்லை. சின்ன உதாரணம் சொல்கிறேன், 2018 வந்து கர்நாடகாவில் தோத்துது, மத்திய பிரதேசத்தில் தோத்துது, ராஜஸ்தானில் சட்டீஸ்கர்லாம் தோத்துது, ஆனால் மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வின் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் ஒரு ஆன்டி இன்குமென்சி பிஜேபிக்கு இருந்தது. 2014-19 கேப்பில் 12 பாராளுமன்ற இடைத்தேர்தலில் பாஜக தோத்தாங்க. ஆக்சுவலாக உத்தரப்பிரதேசில் 2 தொகுதியில் தோத்தாங்க. ஆனால் 19 வரும்போது அந்த புல்வாமா வந்த பிறகு நீ சார் சொன்ன மாதிரி தேச ஒற்றுமை தேசப்பற்றுன்னு விஷயத்தை அப்படியே திசை திருப்பிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த சூழல்லையே எலெக்ஷன் நடந்ததுன்னா நிச்சயமாக பாஜக வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கடுமையான போட்டியை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். ஆனால் அசாதாரணமான சூழல் ஏதாவது உருவாக்கப்பட்டால் அல்லது உருவானால் பெரிய பிரச்சனைகள் எதிர்கட்சிகளுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இந்த இடங்களை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கீழே கேடரை நீங்கள் தயார் பண்ணணும். உங்கள் கட்சியோட கேடர் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வேற, சென்ட்ரல் வேற. சென்ட்ரலில் நமக்கு ஒரே லட்சியம் தான், மோடியை தோக்கடிக்கிறதுக்காக நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வரும்போது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிர்க்க நிற்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு உங்கள் கேடர்ஸை மாவட்ட அளவில் கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ணணும், ஒன்றிய அளவில் பண்ணணும், வட்ட அளவில் பண்ணணும். நீங்கள் தலைவர்களுக்கே புரிதல் சரியாக இல்லாட்டி அவங்க கீழே கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அவங்க வந்து எதிர்த்து குரல் கொடுப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, நாளைக்கு பாஜகவில் போய் சேர்ந்துருவாங்க, தேர்தல் வரும்போது பாஜகவில் போய் சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நல்ல ஒரு புரிதலை வந்து கீழ் லெவலில் நீங்கள் கொண்டுறணும். அது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அந்த ஒற்றை ஏஜெண்டா சென்ட்ரல் எலெக்ஷன் வேறு, ஸ்டேட் எலெக்ஷன் வேறுன்னு அது நடுவில் ஒரு கோடை போட்டு நீங்கள் கரெக்டாக டீல் பண்ணிங்கன்னா, உங்கள் கேடர் வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக குறைந்தபட்சம் 400 தொகுதிகளில் நீங்கள் பாஜகவுக்கான ஒரு கடுமையான போட்டியை நீங்கள் உருவாக்க முடியும்.